Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி ரெசிபிங்க. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போறோம். அதை எப்படி சிம்பிளா சூப்பரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல ஒரு சீக்ரெட்டான இன்கிரிடியன்ட்டும் நான் இந்த பிரியாணில ஆட் பண்ணுவேன். அதுதான் இந்த மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நீ பாத்திரத்தில் தான் பண்ண போகிறோம். ஆனால் மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் போனோடு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு சும்மா இந்த மசாலா வந்து இந்த மட்டனில் ஏறுறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு நாலஞ்சு புதினா இலைகள் போட்டுக்கோங்க. இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அந்த காரம் மட்டனில் ஏறுறதுக்காக ஒரு கால்லேருந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு கிளறி கிளறிட்டு, இதில் வந்து நம்ம எவ்வளோ அரிசி வந்து இன்றைக்கி எடுக்கிறோமோ அதுக்கு ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு இந்த மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி 3.5 டம்ளர் பிரியாணி அரிசி போட போகிறேன். 3.5 டம்ளர்ன்றது வந்து என்னுடைய 200 ml கப் அளவில், 3 கப் அளவு ப்ளஸ் ஒரு அரை கிளாஸ் இதில். ஸோ 3.5 டம்ளர் அரிசி வந்து இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ இந்த 3.5 டம்ளர் அரிசிக்கு நமக்கு எவ்வளோ தண்ணினா, 1 1/2 பங்கு தண்ணி வைப்போம். அப்போ வந்து 3 1/2 டம்ளர் அரிசிக்கு வந்து நமக்கு வந்து 1 1/2 பங்கு தண்ணி நம்ம அதுக்கு ஈக்குவலாக நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் தண்ணி அளந்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் 3 1/2 டம்ளர் தண்ணி இதில் விட்டுட்டேன். இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து 1 பங்குக்கான தண்ணி வச்சாச்சு. இப்போ இன்னும் 1 1/2 ன்றப்போ அந்த 1 பங்குக்கான தண்ணி வச்சாச்சு. இன்னும் 1/2 பங்கு தண்ணி நம்ம வைக்கணும். அது வந்து நம்ம சமைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்க டைமில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தது, அதனால் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம்னா நீங்கள் ஒரு 2 வெங்காயம் எடுத்தால் போதும். 2 to 2.5 வெங்காயம் எடுத்தால் போதும் நான் சொன்ன அளவு அரிசிக்கு. ஸோ இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் உடச்சி போட்டுருங்க. ஸோ இது கூட கொஞ்சம் புதினா இலையை வந்து இது கூட வச்சு அதையும் நம்ம அரைச்சிடலாம். இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். ஸோ அதே மிக்ஸி ஜாரில் நான் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான தக்காளியும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 3 1/2 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி கணக்கு. அதில் ஆல்ரெடி 1 தக்காளி வந்து மட்டன் வேகிறதுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்க 2 தக்காளியை வந்து நான் இப்போது இதில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இதையும் இப்போ அரைச்சிடலாம். ஸோ இப்போ இந்த தக்காளியும் அரைச்சாச்சு. இதையும் வந்து ஒரு பவுலுக்கு இப்போ நான் மாற்றிடுறேன். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 to 150 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா 3 1/2 டம்ளர் அரிசி சொல்லியிருக்கேன். 100 to 150 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் இன்னொன்று, நான் மட்டன் பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் கொழுப்பு கேட்டு வாங்குவேன். அதை நான் எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதுவும் போடுறனால ஆயில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக சும்மா 1 ஸ்பூன் நெய் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு காயட்டும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு அந்த பட்டைக்கிராம்பு மசாலா, நான் இது வந்து லாஸ்ட்டில் பிரியாணி செய்யும்போது தான் நான் ஆட் பண்ணுவேன். அதாவது ஆல்மோஸ்ட் பிரியாணியை தம் போடுறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணுவேன். இப்போ சும்மா வாசனைக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து ஒரு 30 செகண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ
இப்போ இது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக இந்த பிரியாணிக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகா 3 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஏன்னா ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும் போதும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக இதை வந்து ஒரு 10 செகண்ட் இந்த மிளகாத்தூளை இந்த எண்ணெயில் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது வதக்கும் போதே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் போடும்போது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தக்காளி 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொழுப்பை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 1 மினிட் வதங்கட்டும். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த உப்பை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுப்பு ரொம்ப ஆட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் வந்து குழம்பு செய்யும் போதும் சரி இல்லை பிரியாணி செய்யும் போதும் நம்ம கொழுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக கொழுப்பை இந்த ஸ்டேஜில் இதில் போட்டு அப்படியே வதக்கி கொடுக்கணும். இது வந்து லாஸ்ட்டில் அப்படியே கரைஞ்சிரும், இருக்கிறதே தெரியாது. இப்போ இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு அரிசியை போட்டு தம் போட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து இது ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் நடுவில் நடுவில் வதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் தம் போடும்போது மேலே கொஞ்சம் தூவி விடுறதுக்கு கொஞ்சம் வச்சுருங்க. ஸோ இப்போ இது நல்லா வதங்கினச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். இது வந்து அரிசிக்கு தேவையான 1 பங்கு தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கேன். இதுக்கு இன்னும் 1/2 பங்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 கப்பு தயிரை வந்து நல்லா இப்படி ஸ்பூனில் கலக்கி எடுத்திருக்கேன். கட்டி கட்டியாக ஊற்றக்கூடாது, அதனால் ஸ்பூனில் நல்லா இப்படி கலக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி உடனே கிளறிடுங்க. தயிரை ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா திப்பி திப்பியாகிடும். ஸோ அதை கிளறிடுங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா அரிசி தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து இதுக்கு தேவையான அளவு நான் இதில் வந்து 1/2 ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணுறேன். 2 ல் இருந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. இதை இப்போ மூடி போட்டு கவர் பண்ணி ஹை ஃப்ளேமில் 1-5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஃபுல்லாக சிம் பண்ணி தம் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது 1-5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு அந்த தண்ணி அப்சர்வ் ஆகி இன்னும் பாதி தான் வெந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் நல்லா வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இதை தம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நான் தம் பண்ணுறதுக்கு வச்சுருக்க தோசைக்கல், இப்போ இதை வந்து நான் அந்த அடுப்புக்கு மாற்றிட போகிறேன். இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு 20 மினிட்ஸ் தம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி உதிரி உதிரியாக வெந்திருக்குன்னு, அரிசியாகவே இல்லை. உடைக்கும் போதே தெரியும் பாருங்கள், நல்ல உதிரியாக பிரியாணி வெந்துருச்சு. கறியுமே நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பிரியும் போதே எப்படி பிரியுது பாருங்கள், லைட்டாக பிரித்து விட்டாலே. ஸோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இந்த தம்மில். இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நான் சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். ரொம்ப வந்து எம்மியான டிஷ், இதில் லைட்டாக கொழுப்பு ஆட் பண்ணுறதுனால இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.